example 5.3 ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த சர்க்கிளுக்குள்ள போகக்கூடிய ஒரு லைன் டயாமீட்டரா இல்லையான்னு கேக்குறாங்க. சிம்பிளான க்வெஸ்சன். ஒரு சர்க்கிள் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு லைன் கொடுத்து அது டயாமீட்டரா இல்லையான்னு கேக்குறாங்க. சப்போஸ் அது டயாமீட்டரா இருக்கணும்னா நமக்கு தெளிவா தெரியும் டயாமீட்டர் வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ண கூடி போறோம், இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்க போறோம். அந்த சென்டர் கொண்டு போய் அதோடைய ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஸ் டயாமீட்டர், சாட்டிஸ்ஃபை ஆகலனா நாட் அ டயாமீட்டர். ஓகே, லெட் அஸ் ப்ரொசீட். இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கலாம். டிட்டர்மைன் வாட் வி ஹாவ் டு டிட்டர்மைன் வெதர் திஸ் லைன், ஓகே இந்த லைன் அந்த லைனோட ஈக்குவேஷன் தது. திஸ் லைன் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். இந்த சர்க்கிளுக்கு இந்த லைன் டயாமீட்டரா இல்லையான்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், சென்டர் கண்டுபிடிக்க போறோம். சென்டர் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிசியன்ட் ஒன்னா இருக்கணும். பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிசியன்ட் ஒன், அதே சமயம் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிசியன்ட் ஒன். அப்போ தைரியமா சென்டர் கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த ஷார்ட்கட் ஃபார் சென்டர், எக்ஸ் ஒய்யோடைய கோஎஃபிசியன்ஸை ஆப்போசிட் சைன்ல மாத்தி டூவால் டிவைட் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஓட கோஎஃபிசியன்ட் மைனஸ் சிக்ஸ், ஆப்போசிட் சைன்ல மாத்தினா பிளஸ் சிக்ஸ், டூவால் டிவைட் பண்ணா த்ரீ. ஓகே, அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிசியன்ட் பிளஸ் ஃபோர், ஆப்போசிட் சைன்ல மாத்தினா மைனஸ் ஃபோர், அதை டூவால் டிவைட் பண்ணா மைனஸ் டூ. சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நோக்கத்துக்காக சென்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்ம சென்டரே கேட்கலையே. ஏன்னா கண்டிப்பா டயாமீட்டரா இருந்தா சென்டர் வழியா தான் பாஸ் ஆகு, அதனால சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான டயாமீட்டரா இல்லையான்னு கேட்கறாங்க. அப்ப இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும், இது வெரிஃபை தான் பண்ணணும், அதனால ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து கண்டுபிடிக்கணும். லெட் அஸ் டேக் எல்ஹெச்எஸ். வாட் இஸ் தட் எல்ஹெச்எஸ், எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன். இதுல அந்த சென்டரை சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலா த்ரீ, ஒய்க்கு பதிலா மைனஸ் டூ. எக்ஸுக்கு பதிலா த்ரீ, ஒய் ஒய்க்கு பதிலா மைனஸ் டூ, அந்த மைனஸ் ஒன் அப்படியே மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ. ஸோ வாட் வி ஆர் கெட்டிங், ஆர்ஹெச்எஸ். அப்போ ஒரு சென்டரை கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால என்ன அர்த்தம், அந்த லைன் மேல இந்த சென்டருக்குன்னு அர்த்தம். சென்டர் என்னைக்கு எது மேல இருக்கு, டயாமீட்டர் மேல இருக்கு, அதனால அந்த லைன் டயாமீட்டர். கன்க்ளூஷன் எழுதிக்கலாம், ஹென்ஸ் வாட் இஸ் தட் லைன், எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த டயாமீட்டர் ஆஃப் கிவன் சர்க்கிள் for all values of c. என்ன இந்த c க்கு என்ன வந்தாலும் சென்டர் கண்டுபிடிக்கிறப்ப பாதிப்பு வராது. சென்டருக்கு என்ன பண்றோம், அந்த xy கோஎஃபிஷியன்ட் கன்சிடர் பண்றோம், அதனால அது எந்த பாதிப்பையும் கொடுக்காது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.